இது ரொம்ப முக்கியமான மீட்டிங் சார். நீங்க கொஞ்சம் வந்து கலந்துருக்கா தான் நல்லா இருக்கும். எந்த எவனப்புல தான் பிபி இருக்கு, டும்டும் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, கரும்பு இருக்கு, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அங்க நடக்காத, இங்க நடக்காதுன்னு சொல்லி பெட்ரூம்குள்ளேயே போட்டு கூட்டி வச்சிருக்கிறாங்க டாக்டர் சங்கரே. ஆனா ஆபீஸ் ரூம் டைனிங் ஹாலுக்கு பக்கத்துல தானடா இருக்கு, போயிட்டு வந்துடுறா என்ன மிரட்டுறோம். சென்னை இல்லையா, என்னால உங்களால் பார்க்காம இருக்க முடியல, அதனால கொஞ்சம் பர்மிஷன் கொடுறான்னு வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு மணி நேரம் தான் சார். தம்பி ராஜா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தானே இருக்குது, அதை ஆபீஸ்க்கு வர சொன்னீங்கன்னா. எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஆபீஸ்னால போர் அடிக்குது, போக மாட்டேங்க சார். ராஜாவுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா குடும்ப பொறுப்போட சேர்ந்து ஆபீஸ் ஒர்க்கும் தானா வந்துடும். நானா மாட்டேங்கிறேன், அவ மாட்ட மாட்டேங்கிறானே. எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டேன், முடியாது தாத்தா முடியாது தாத்தான் ஓடிடுறான். அவருக்கு பிடிச்ச பொண்ணாவும் கிடைக்க வேண்டாமா? என்னதான் இருந்தாலும் என் பேரை என் மேல உயிரே வச்சிருக்கான், அது ஒண்ணு பார்த்தாத எனக்கு. ஆமா சார், அறியாத பருவத்திலேயே அப்பா அம்மாவை இறந்துருச்சு. பெரியம்மா இறந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க உங்ககிட்டயே வளர்ந்த பிள்ளை இல்லைங்களா? அதனாலதான் சார் உங்க மேல அதுக்கு அவ்வளவு பாசம். 100% கரெக்ட். காலையில பார்க்கும்போது குழந்தை தூங்கிட்டு என்ன செய்ய பாக்குறேன், இருந்துருச்சுமானேமா. ஹலோ 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 ராஜா கண்ணு, காலையில 11 தான் ஆச்சு, இதுக்குள்ள எழுந்திச்சிட்ட? இல்ல தாத்தா, நான் எப்போ டிரஸ் பண்ணிட்டு குளிச்சிட்டு ஷேவ் பண்ணிட்டு சாரி ஷேவ் பண்ணிட்டு குளிச்சிட்டு டிரஸ் பண்ணிட்டு ரெடியா பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். நீ கால் சராய மாட்டிக்கிட்டு டைனிங் ஹாலுக்கு வா, தாத்தாவும் வர்றேன். எதுக்கு தாத்தா? சண்டை போட்டுக்கிறதுக்கா? சாப்பிடந்தாப்பா. தாத்தா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேனே. தினம் தான் ஹோட்டல சாப்பிடுறேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாத்தா கூட சாப்பிட கூடாதா? வேற ஆசை இல்ல, கண்ணு இல்ல, வரியா? சரி தாத்தா. பிசினஸ்மேன் மட்டுமல்ல பெரிய ஆக்டரும் கூட, உன்ன மாதிரி நடிக்க யாராலையும் முடியாது. உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நீ என்ன சின்ன குழந்தைய? இந்த பயலுக்கு பண்ற தப்புக்கு நான் உங்ககிட்ட பாட்டு வாங்க வேண்டியிருக்க. போய் சொல்லாத, நானே பார்த்தேன். இந்த பாரு அப்படி என்னதான் இருக்குது சுருட்டுல? அதாண்டா எனக்கும் தெரியல, இழுத்தா புகை வருது, அந்த புகை உள்ள போறான். லங்ஸ் என்ன ஆறுது, ஏற்கனவே ஹார்ட் வீக். இத பாரு
இனிமே என்னால உனக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, நீ வேற டாக்டரை பார்த்துக்க. ஐயே அப்படிதான் சொல்லக்கூடாது, நீ ஏன் பேட்டா? நீ ராஜா என்ன ராமு, ஐயா விட்டு அந்த போவான்னு எத்தனை தான் சொல்லிருக்கேன், எங்கடா போனேன்? ஐயா சின்னையாவை கூட்டிட்டு வர சொன்னாருங்க, அதனால நான் போயிருந்தேன். எங்கடா ராஜா? டெலிபோன்ல யாரோ டார்லிங் கூட பேசிட்டு இருக்காரு. டார்லிங்கா? ஆமாங்க ஐயா, நான் கூப்பிட்டதுக்கு நீங்க போங்கன்ட்டாரு. போன்ல இப்ப வர்றான் டார்லிங், இப்ப வர்றான் டார்லிங்னு சொல்லிட்டு இருக்காருங்க ஐயா. டார்லிங்னா பண்ணு, ஏமாத்தூட்டு சரி சரி. ஆமா தாத்தா, என்ன கூப்பிட்டு அமிச்சிங்களே, என்ன விஷயம்? தலையில மொட்டை, நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, கோபுறேன். என்னப்பா சொல்ற? சாமியாரா கோபுறேன்? வேண்டாம்ப்பா, அப்புறம் ராஜாவுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அவனுக்கு பிறக்க போற உன் கொள்ளு பேரனை யார் கொஞ்சறது? அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாடா சங்கரா? கல்யாண பேச்சு எடுத்தாலே அவன் ஓடுறானே. ஏண்டா இதான் ஆபீஸ்க்கோ போறது இல்ல, அவசரமா எங்க போற? அங்கிள் அர்ஜென்ட்டா ஒரு ஃப்ரெண்ட பாக்க போறோம். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டியா? கேண்டா தாத்தா, டெலிபோன்ல யாரோ பட்லி கூட டார்லிங் டார்லிங் இவன் பேசிக்கிட்டு தான் நான் சொன்னேன். டேய், நாங்க பாக்குற பொண்களை தான் உனக்கு பிடிக்கல. நவ் தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உனக்கு பிடிச்ச பொண்ணு இருந்தா கூச்சப்படாம சொல்லு. ஏய் டெல் மீ மேன். ஆமா அங்கிள், நான் ஒரு பொண்ணு விரும்புறேன். ஹோ, விரும்பிட்டா விரும்பிட்டா. பொண்ணு யாருன்னு கேளு. கீதா. ஸ்வீட் நேம். நாம ரெண்டு பேரும் எப்ப அவளை பாக்குறதுன்னு கேளு. ரெண்டு நாள்ல. தேங்க்யூ. இன்னிலேந்தே உங்க தாத்தா கண்ணுக்கு நல்ல ஐ டிராப்ஸ் போட்டு கிளீன் பண்ணி வைக்கிறேன். நீ ஆளை கொண்டு வா. தாத்தா நான் வரேன். வேண்டா, அறிவு கட்ட பிரம்மச்சாரி கமலாட்டி. வேண்டா, குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ பாட்டுக்கு ஆளை கொண்டாங்கறிய. நாளைக்கு அவன் எவனாவது நடுத்தருவில போறவனை கூட்டு வந்து நிறுத்தி கல்யாணம் பண்ணி வைனா என்னடா செய்வ? அவன் கல்யாணம் சம்மதிச்சது பெரிய விஷயம். நடக்காதுங்க. நடக்கும். நடக்காது. நடக்கும். பாரு, அவன் எந்த பொண்ண விரும்புறானோ அவதான் அவன் பொண்டாட்டி. அவ என்னது, தன்னுடைய வருங்கால மருமகளை உடனே பாக்கணுங்கிறாரா? சரி, கீதாவுக்கு தந்தை கொடுத்து வர சொல்லு. காஷ்மீர்ல பனி புயல் வீசறதுனால கீதா வர முடியாதுரா. அப்படியா? இப்படி செஞ்சா என்ன, பேசாம தாத்தாவையே காஷ்மீருக்கு தள்ளிட்டு போயிடுவோமா? செருப்பால் அடிப்பா ராஸ்கல். இதுக்கு ஏன்டா செருப்பு எல்லாம் வேஸ்ட் பண்ற? இப்ப என்ன பண்ண போற? நீதான் ஏதாவது வழி பண்ணி நிலைமைய சமாளிக்கணும். டோன்ட் வரி, கீதா வரபடி வரட்டும். நாம அதுக்குள்ள ஒரு டூப்ளிகேட்